ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ளவர் டிசைன், பேக் டிசைன் தான், பேக் நெக் டிசைன் தான் பார்க்க போகிறோம். எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. இதை எப்படி போட்டிருக்கோம் அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்டர் லைன் வந்து எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னா, ரெண்டு லைன் சரி, மூணு லைன் த்ரெட்டு, திரும்ப சரி ரெண்டு லைனு, அதுக்கப்புறம் வந்து பீடு, ஸ்டோனு, பீடு, இதுதான் வந்து நம்ம பேசிக்காக வந்து அவுட்லைன் கொடுக்கறது. அதுக்கப்புறம் சென்டராக ஒரு பெரிய ஃப்ளவரு, இப்போது சென்டரில் திலகம் ஸ்டோன் ஒட்டியிருக்கோம், அதை சுற்றி வந்து பீடு, சுகர் பீடு, ஸ்டோனு, சுகர் பீடு, பெரிய பீடு ஒரு லைனு, திரும்ப சுகர் பீடு, இதுதான் வந்து சென்டராக நம்ம டிசைன் பண்ணியிருக்குது. அதை சுற்றி ஃபெதர்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்கோம், ஃபெதர்ஸ்க்கு என்ன பண்ணியிருக்கோம்னா, நம்ம வந்து பீடு, ஸ்டோனு, பீடு கண்டினியூஸ் ஃபில்லிங் வந்து நேர் நேராக வந்து த்ரெட்டை ஒட்டிட்டு கண்டினியூஸாக வந்து ஃபில்லிங்ஸ் கொடுத்துருக்கோம். அவுட்லைனில் ஒரு லைன் ஜரி கொடுத்துருக்கோம். மேலேயும் இதே மாதிரியே கான்செப்டில் இங்கேயும் டிசைன் பண்ணியிருக்கோம். சேம் வந்து கண்டினியூஸ் லோடிங் தான் கொடுத்துருக்கோம். ரெண்டு சைடும் வந்து ஃபெதர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, கீழே வந்து வளைச்சி வளைச்சி போட்டிருக்கோம்ல, அதில் எப்படி டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்க்கலாம். என்னென்னா, இது வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா ஃபில்லிங் கொடுக்கறதுக்கு நமக்கு சரி வராது. அப்படி இருக்கும் போது இப்போ வந்து ரெண்டு சைடும் அந்த வளைவு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து நம்ம பீடு, ஸ்டோனு, பீடு ஒரு சைடு போடாமல் அப்படியே ஃபுல்லாக த்ரெட்டு ஒட்டி போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அது வந்து ரொம்ப வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், ஆனால் ஃப்ரேமை விட்டு கழட்டும் போது லூஸ் ஆகிடுச்சு அப்படின்னா உள்ளுக்கு ஒட்டியிருக்க த்ரெட்டு எல்லாம் அசிங்கமாக தெரியும், டிசைனும் நல்லா இருக்காது. அப்படி இருக்கும்போது என்ன பண்ணணும்னா, ஒரு சைடாவது குறைச்சிக்கணும். அப்போ பீடு, ஸ்டோனு, பீடு அந்த மாதிரி போட்டுட்டு உள்ளுக்கு வந்து த்ரெட் ஒட்டி நம்ம வந்து ஃபில்லிங் கொடுக்குறப்போ, அந்த கேப்பில் மட்டும் ஃபில்லிங் கொடுக்குறப்போ ரொம்ப நீட்டாக இருக்கும், டைட்டாகவும் இருக்கும், நமக்கு வந்து பர்ஃபெக்டாக, ஓகே நம்ம டிசைன் வந்து நல்லா பர்ஃபெக்டாக இருக்குது, நல்லா கிராண்டாகவும் தெரியும். ஆக்சுவலாக நமக்கு அந்த சின்ன ஃப்ளவருக்கு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதுக்கேற்ற மாதிரி ஒரு சைடு வந்து பீடு, ஸ்டோனு, பீடு கொடுத்துட்டு ஒரு சைடு பீடு கொடுத்துருக்கோம், நடுவில் வந்து அந்த அப்படி இது மாதிரி கர்வ் மாதிரி கொடுத்துருக்கோமா, அதுக்கு வந்து ரெண்டு சைடும் வந்து த்ரெட் ஒட்டி ஃபில்லிங்ஸ் கொடுத்துருக்கோம். அவுட்லைன் வந்து சரி கொடுத்துருக்கோம். அங்கங்கே வந்து பீட்ஸ் கொடுத்துருக்கோம். அவ்வளோதான், டோட்டலாக வந்து இந்த டிசைனே முடிஞ்சிருச்சு. ஈஸியாக நம்ம வந்து உள்ளுக்கு வந்து இப்போ கண்டினியூஸ் ஃபில்லிங் கொடுத்துருக்கோமா, அதில் வந்து டார்க் கலராக இப்போ வந்து நமக்கு கொடுக்குறோம் அப்படின்னா அதிலேயே வந்து சேம் கலராக இந்த கண்டினியூஸ் ஃபில்லிங் நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, சேம் கலர் சாரீ அப்படிலாம் வந்துச்சுன்னா நீங்கள் இந்த ஸ்டிச் போட்டிங்க அப்படின்னா இன்னுமே அழகாக இருக்கும். இப்போ மெரூன் கலர்னால் மெரூன் கலர்லேயே வந்து நம்ம அந்த ஃபில்லிங்ஸை கொடுத்துட்டு மேலே வந்து அங்கங்கே வந்து சுகர் பீட்ஸை வந்து கை ஊசியிலே நம்ம வந்து கோத்து விட்டோம் அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. சேம் கலர்ஸாக எங்கே போடுறோமோ அந்த இடத்துல வந்து நீங்கள் இந்த மாதிரி கண்டினியூஸ் ஃபில்லிங் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, பாய்.